கருணை கடலாகிய கந்தனின் அருள் மூலம் இன்றைய தினம் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவி என் அன்பு சகோதரி அதிரடி சரஸ்வதி அவர்கள் 16ஆம் தேதி முருகப்பெருமான் சஷ்டி விரதம் இன்னைக்கு 2வது நாள் கோவையிலிருந்து பாத யாத்திரையாக செல்கிறார்கள். 22ஆம் தேதி நிறைவடைகிறது. இதை துவக்கி வைப்பதிலே மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மனு தர்மம் இப்போ புழக்கத்திலே இல்லை, ஆனாலும் கூட மனு தர்மத்தை எரிப்போம், சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான விழிப்புணர்வையும் இந்து ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து நம்முடைய தமிழர்களின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், குருக்கள், பிராமணர்கள், ஐயர்கள் இவங்களை எல்லாம் வந்துங்க வேணும்னே உள்நோக்கத்தோடு அவங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறாங்க. சினிமா படங்கள், அந்த படங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்து கடவுள்களை குறிவைத்து இழிவுபடுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்துக்கள் அவதூறாக இந்து சமயத்தில் பேசுவது, இதையெல்லாம் பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இதுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு, ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. அவருடைய யாத்திரை வெற்றி பெற நான் எங்களுடைய முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டி இந்த சுக்கிரார்பேட்டை முருகன் கோயிலிருந்து கடந்தது. பழனி சாது சாமிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயில் சக்தி வாய்ந்த முருகன். அவருடைய நோக்கத்திலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமானை வேண்டி நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.